லுக்கிங் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட், ஏதாவது தேடிட்டு இருக்கமோ அந்த விஷயம் பற்றி பேசலாம். இந்த ஆடியோலாம் கேட்டதுக்கப்புறம் கல்லெடு தெரியறதுக்கெலாம் வரக்கூடாது இல்லையா? ஓகே, நான் இதில் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, கிட்ட கிட்ட விஷயங்கள், நான் பண்ணின தப்புகள், அதையெல்லாம் இந்த ஆடியோவில் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி, இவங்களுடைய யாஹு மெசஞ்சர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா, ஆர்க்யூட்டு அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. உடனே 1947 நினைக்கூடாதுன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலலாம் வந்துட்டு நடக்கும்போது, அது வித விதமான யாஹு ஐடி ஓப்பன் பண்ணி, யாஹு மெசஞ்சர் டவுன்லோட் பண்ணி, யாஹு மெசஞ்சர் சாட் பண்ணி, வித விதமாக பொண்ணு கூட பேசி, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கூட வேறு வேறு ஐடியிலேருந்து பேசி, இந்த பொண்ணு சரியாக பேசுதா தப்பாக பேசுதா, வேலை சோழி இல்லாமல் இதை மட்டுமே பார்த்துருக்கு. ஆனால் கிடச்சது என்ன, ஒன்றும் கிடையாது, வெறும் டைம் லைஃப் போனது மட்டும்தான். ஃபேஸ்புக்லேயும் ஆன்லைன்லேயும் உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற வேலைகள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ. வாழ்க்கையில் பல வருஷங்கள் கிடக்காதீங்க, ஆனால் பிறந்த எல்லோரும் கல்யாணம் நடக்கும், பொண்ணை பிறந்த எல்லோரும் கல்யாணம் நடக்கிறேன். ஸோ அது நாளாகும், அல்லது அல்லது நமக்கு வந்து ஒரே ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கணும். வெரைட்டி தேடாதீங்க. நான் ஒரு தடவை இவங்க சிவகுமார் அவங்களோட ஸ்பீச் கேட்டேன், அதில் வந்து கடல் தண்ணியில் வந்து எங்கே போய் குடித்தாலும் சரி அந்த கடல் தண்ணியோட டேஸ்ட் உண்மை தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மோரோவர் ஒரு நல்ல சோல்மேட் லைஃப் மேட் கண்டுபிடிங்க, தப்பாக நினைக்காதீங்க. கல்யாணம் முடிக்காமல் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க சிலவங்க, சோல்மேட் கண்டுபிடிங்க, அவங்க கூட கடைசி வரைக்கும் இருங்க. வெரைட்டி வெரைட்டியாக தேடாதீங்க. இந்த தேடுற தருணத்தில் உங்கள் பேரை கெடுத்துக்கிடுங்க. உங்களோட நோக்கங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தரை பார்க்கும்போது. ஸோ உங்களோட மதிப்பு குறையும் அந்த மாதிரி விஷயங்கள். முறவர் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், உங்களோட வாழ்க்கை சக்ஸஸோ பணம் சம்பாதிக்கிறதோ அந்த மாதிரி நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் நிறைய கிடைக்கும். நம்ம சக்ஸஸ் ஆகாமல் வேலைக்கு வேலையும் இது மட்டும் வேறு முன்னேற்றது வழி இல்லாமல் அடிமட்டத்தில் இருந்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு வேண்டிய பொண்ணையும் பையனும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட நோக்கெல்லாம் உங்கள் திறமை வளர்க்குறதும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதும் பெரியாளாகிறதோ அதை நோக்கியே இருங்க நீங்கள். அப்போ நீங்கள் வந்து சாதிக்கலாம். கல்லெடுத்து தெரியுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இது இவ்வளோ டைம் பண்ணி இவ்வளோ வேஸ்ட் பண்ணி ஒரு காலத்தில் எனக்கு தெரியும்னா, இன்றைக்கி பெரிய சாது மாதிரி சொந்தம் மாதிரி இவ்வளோ வேறு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, வீடியோ கேட்கிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய அடுத்த பக்கமும் தெரிஞ்சாகணும், என்னோடய டார்க் சைடு தெரிஞ்சாகணும். நான் எவ்வளோ வரைக்கும் ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் அனுப்பி ஃபேஸ்புக் என்னை பேன் பண்ணியிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் இருக்குது நான் அக்செப்ட் பண்ண முடியல, அல்லது பார்த்துட்ருக்கேன் தேவையில்லாமல் ஒரிஜினலாக அந்த மாதிரி ஒர்த்தாக அவங்க மட்டும், ஏன்னா 5000 தாண்டிட்டு ஒரு 10-15 வச்சுருக்கேன், அது மெயின் உள்ளவங்க யாரும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட். இந்த காலம் வந்து நான் அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு வந்திருக்கேன். இந்த காலங்கள் கொஞ்சம் நாள் எடுத்துருக்கலாம், நான் பேசும்போது டைலாக் பேசும்போது அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்படலாம் ஒன்று எல்லாம் உண்டு, பட் வேஸ்ட் பண்ண காலங்கள் நிறைய இருக்குது. என் வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிறீங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க, நடந்த விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா, ஆனால் இன்றைக்கி நீ ஹீரோ மட்டுமே பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், நான் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்த ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக, என்னோட பல மடங்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அதுக்கு உண்டான காரணங்களில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும், அதை எப்படி வெளியே வரணும் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வெளியே வரணும். அதுக்காக தான் என்னோட சாக்கடைகள், நான் பண்ண தவறுகள் எல்லாம் நான் கூட ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து என்னோடய வாலிப ஃப்ரெண்ட்ஸுகளே, நண்பர்களே, உங்களோட டைம் வந்து நீங்கள் மற்ற விஷயங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது,
ஆட்களை தேடி பிடிக்கிறது, பொண்ணு பசங்களை பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மணி கணக்கை உட்காந்து சாட்டிங் பண்ணிவிட்டு அது பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் கேரியர் உங்கள் லைஃப்பை எப்படி டெவலப் பண்ணும் அது பாருங்கள். நீங்கள் டெவலப் பண்ணிங்களும் நிறைய சாய்ஸ் இருக்கும், டெவலப் பண்ணலாம் உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது, திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ அதில் அதில் முன்னேறிட்டு அதுக்கு வாங்க, அப்புறம் உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வாழ்ங்க. அப்புறம் கடலில் எங்கே போய் தண்ணி குடித்தாலும் சரி அது ஒரே டேஸ்ட் தான் வரும், ஸோ அது மறந்துடாதீங்க. அதுக்காக வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக தேடாதீங்க. கெட் அ ரைட் பர்சன், ஃபைண்ட், தட்ஸ் இட். ஓகே, ஜஸ்ட் கோ அஹெட். ஏன்னா வெளிநாட்டில் அநியாயம் பண்ணுற மாதிரி 40 வயசில் உட்காந்து வேற ஒருத்தன் வருவான், இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போவான், புது ஃப்ரெண்டு கிடைப்போம் அப்படின்னு. அந்த வயசு 40-50 வயசில் வந்து பையனையும் பொண்ணையும் தேடுற ஒரு ஏஜாக இருக்கக்கூடாது. ஸோ அது நம்ம நாடு அப்படி கிடையாது, அந்த கலாச்சாரம் கிடையாது. நம்ம நாடு கலாச்சாரத்தை விட நம்ம வந்து அதில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி பேசுங்க. இந்த மாதிரி பரபரப்பாக என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம தொலைஞ்சி எதையாவது பார்த்து எதையாவது அப்படி போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி லைஃப் இல்லாமல். ஸோ ஜஸ்ட் செட்டில் ஆங்க, சீக்கிரமாக டைம் எடுத்துக்கிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் உள்ள மேட்டர்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வெளியாங்க. லைஃப்பில் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. கடைசியில் எனக்கு அந்த பாஷா படத்துலேயே படையப்பா படத்துலேயே ஏதாவது சொன்ன மாதிரி ஃபைட்டரில் வேலை வந்து நிற்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வா, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடுவாங்க. அந்த ஃபைட்டில் முடிச்சுட்டு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் அந்த லவ்வுக்கோ அஃபெஷன்ஸ்க்கோ ஃபோன் பார்க்குறதோ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் சீக்கிரம் குறைச்சிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வாங்க. லைஃப்பில் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது.